வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி நாமோ லைஃப் ஸ்டைல். டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ட்ரெடிஷ்னல் லுக்கு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ட்ரெடிஷ்னல் லுக் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டுடே வந்து இன்றைக்கி சாரி கட்டி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தோம். சரி பண்ணிடலாமே, ஏன் ஒரு சாரீ வாங்கிட்டு வந்து மூணு சாரீ வேஸ்ட்டாக தான் போயிடும், அதுக்கப்புறம் வச்சுட்டே இருந்தா கட்டி வீடியோனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ தான் அது. எப்பவுமே எடுக்கிற கடையில் தான் எடுத்தேன், சிவா டெக்ஸ்டைல்ஸ் திருப்பூரில் தான் எடுத்தேன். நல்லாயிருக்கும் சாரி பார்க்கவே, எனக்கு சூட் ஆகுது. லீனாவோட செலெக்ஷன் தான். ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா ஐயோ ஒரே நிமிஷம் அடிச்சு. ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, எதுக்குன்னா இது வந்து நாங்கள் எதுவுமே ஸ்டிச் பண்ண கிடையாது, இந்த ஒர்க் வந்து நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, அவங்களே வந்து சாரிலே வந்து இருந்துச்சு. அதனால வந்து தீனா அதை வாங்கி கொடுத்தான், ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அதனால தான் இந்த சாரீ வாங்கினேன். இந்த சாரீ வந்து டுடே வந்து நான் தான் சாரீ கட்ட போகிறேன். என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி தருவான், நான் தான் சாரீ கட்ட போகிறேன். வாங்க நான் சாரீ கட்டிட்டு என்னோட மேக்கப் அவங்க காட்டுறேன், வாங்க போகலாம். ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஜுவல் செட்டு வந்து இது ரெண்டில் எது போட்டால் மேட்ச் ஆகும், நான் இப்போதைக்கு ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி போட்டுருவேன், ஆனால் நீங்கள் வந்து எது போட்டால் மேட்ச் ஆகும் அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் இதே சாரி வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ வேறு ஏதாவது எங்காவது போன வியர் பண்ணேன் அப்படின்னா எது போட்டால் மேட்ச் ஆகும்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஜுவல் இருக்குது, இது வந்து கொஞ்சம் பெருசு, இது ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியும் நினைக்கிறேன். இதோ இது ஒன்று இருக்குது, சாரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான், இது இது மாதிரி சின்னது ஒன்று இருக்குது, இங்கே ஒட்டி போடுறது ஒன்று இருக்குது, இங்கே வரி போடுறது ஒன்று இருக்குது. எது போட்டால் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் எப்படி இருக்குது சாரி, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரமாக வந்து நம்ம இப்போது மேக்கப் வந்து முடிக்க போகிறோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செயின் போடலாமா இல்லை ஃபஸ்ட் மேக்கப் பண்ணலாம், ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ணிடலாம், மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இருங்க நான் மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வந்துடுறேன். நம்ம வந்து மேக்கப்புக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு, நான் எப்பவுமே ட்ராக்குள்ளே இருக்காது, எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், ரொம்ப மேக்கப் பண்ண மாட்டேன், அதனால் எங்கே அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் அந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணுவேன். ஃபஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறேன், இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரீசெண்டாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. இது நல்லாயிருக்கும், வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்குது, சொல்லப்போனால் வாயை மட்டும் இப்படி பண்ணிட்டு போடுங்க, வாயில் போட வேணாம். ஒரே நிமிஷம் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன், நான் வந்து கிட்டத்தட்ட மல்லிப்பூ வச்சே ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா இங்கே டெத் ஆனதுலேருந்து மல்லிப்பூ வைக்கிறது இல்லை. ஆனால் எனக்காக நான் மல்லிப்பூ அப்படின்னு வச்சா இந்த மாதிரி சாரீ அந்த மாதிரி வியர் பண்ண முடியாது, சுடிதார் ரொம்ப பூக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன், அந்த மாதிரி தான் வைப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு எவ்வளோ மல்லிப்பூ தீனா வாங்கிட்டு வந்தானா, மூணு முளம், மூணு முளம் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து இது ஃபுல்லாக நீ தான் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மல்லிப்பூனாலே ஒரு அழகு ஸ்மெல்லு, நம்ம ட்ரெஸ் ஃபுல்லாக மல்லிப்பூ ஸ்மெல் அடிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து மல்லிப்பூ வச்சதுக்கப்புறம். ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மல்லிப்பூ, அதாவது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. ஆனால் இவன் வாங்கிட்டு வந்துருவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பூ வைக்க வேண்டாம், அந்த பிளாஸ்டிக் பூ இருக்குல்ல அது, அதுதான் ஒரு ப்ரமோஷனுக்கு வந்துச்சு, அதுதான் வந்து வைப்பேன் எங்கன்னா வெளியே போனோன்னா. சரி இது எதுக்கு மல்லிப்பூ எப்படி வாங்கணும்னா நினச்சோம், ஆனால் இவன் அப்படி வாங்கி கொடுப்பான்னு நினைக்கலாம். சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஃபவுண்டேஷன் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், ஃபவுண்டேஷன் வேணாம்னு தோணுது, சரி வேணாம் இதுக்கு அதை போட்டு நம்ம வந்து ஸ்டோப் க்ரீம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த சைடு தான் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் போடணும், அதான் பார்க்க அழகாக இருக்கும்.
ஃபவுண்டேஷன் போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஃபவுண்டேஷன் போட்டால் எதுக்கு அதை போட்டுட்டு தான் விட்டுட்டு ஒரு விஷயம் இருங்க, கிளிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சாப்பிடலாமா? என்ன வேடிக்கிற டீஷர்ட் இருக்க ஷர்ட் போடு. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன லிப்ஸ்டிக் போடுறதுனே தெரியல எனக்கு. ப்ரௌன் ஷேட் ஸ்டூடியோவில் வாங்கினேன். இது ப்ரௌன், இது வந்து ரெட்டும் இல்லாமல் ப்ரௌனும் இல்லாமல் ஒரு கலரு. சாரிக்கு வந்து லைட்டாக மேட்ச் ஆகுது, அதனால் இதை போடலான்னு தோணுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நான் எப்பவுமே லிப்ஸ்டிக் போடும்போது டபுள் கலர், இதில் ஆக்மியோடது, இது ஒரு கலர், இது ஒரு ப்ரௌன் தான். நான் என்னோடய லிப் கலர் சொல்லப்போனோம், எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். என்னோடய கீழே இருக்க லிப் கலரு, நான் எல்லாமே லிப்ஸ் கலர் தான் வாங்கி வைப்பேன். அப்போ ரொம்ப டார்க்காக இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட் நான் லிப்ஸ்டிக் போடும்போது உங்களுக்கு ட்ரிக் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது ஐலைனர் போட்டுக்கோம். எங்கள் ஐலைனர் போட்டு வரேன், இப்படி பார்த்து போட முடியாது. எப்படி இருக்கு அப்படி மாதிரி இருக்கவங்க கமெண்ட் பண்ணியிருக்கேன். சாரீ கட்டினா கொஞ்சம் டார்க்காக தான் போடுவேன். ஐலைனர் பாசமாக பூசேன், பாசக்காக பூசேன். நெக்ஸ்ட் என்ன தர்ணா பண்ணும், நான் எதுவும் ஃபேஸ்க்கு எதுவும் போடல. ஓகே, நம்ம வந்து முதல்ல நம்ம பொட்டு வச்சுக்கோம். அது எல்லாமே இருக்கவே மாட்டேன். அம்பர் வச்சு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட் இதை ஆறணும். எரியுது லைட்டா, ரொம்ப டார்க்காக போட்டால் எரியும். லிப்ஸ்டிக் போட போறேன். பிரிக்கிடுவேன், மரியாதைக்கு சாப்பிட்ட அப்புறம் லிப்ஸ்டிக் போடு. அப்ப என்ன போதுமா சாப்பாடு? அரே பாய், அறிவு இருக்கா இல்லையா? தண்ணி தெரியா? நான் எடுத்துக்கிறேன், நீ வேற வேட்டி கட்டி இருக்க. சாப்பாடு விட்டுக்கோ, நம்ம வந்து செயின் போட்டுக்கலாம். அதுக்குள்ள இதுதான் ஃபர்ஸ்ட். அது நான் போட்டு பார்த்தேன், போட்டு பார்த்தப்ப அந்த அளவுக்கு இது நல்லால மீன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கினா எவ்வளோடா?
நல்லா இருக்கலாம். சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப மந்தமாயிரும். ஓகே, இது வந்து டைட் பண்ணியாச்சு, லூஸும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு, நான் லிப்ஸ்டிக் விட்டேன், நீங்கள் இருக்கும்போது போட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த லிப் ஷேடு இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் தான் லிப்ஸ்டிக் போடுவேன். சரி, இது ஐஷேட் போடுற ப்ரெஷ்ஷு. நானும் என் ஃப்ரெண்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் போட்டிங்கன்னா யூஸ் தான். நீங்கள் ரெகுலராக லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா எப்படி ஒரு 1 இயர்லேயே லிப்ஸ்டிக் பிளாக் ஆகிடும். வேண்டாம் அப்புறம் அதுக்கு பட்டி பூசறக்கே காசு செலவு பண்ணுறது சரியாது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்ல ஃபஸ்ட்டு இந்த ஷேப் போட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் போடும். ஒரே நிமிஷம், ஒரு கால் வந்துருச்சு. அப்புறம் இந்த ஷேட் போட்டு இந்த ஷேட் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன ப்ராண்டில் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன ப்ரோ பேச்சு சத்தமே வர மாட்டேது, யா பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. என்னடி அஸ்கி வயசில் பேசிகிட்டு இருக்க, ஓகே நமக்கு வந்து லிப்ஸ்டிக் முடிஞ்சு. இப்படி தான் நான் போடுவேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேட்ட மாதிரி என்ன ப்ராண்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஹேர் ஸ்டைலு என்னோடய மற்ற மேக்கப்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை வாய்ஸ் நம்ம ஃபைனலாக வந்து ரெடி ஆகிட்டோம். ஏ கமல் இருங்கடா, நான் வந்து
செயின் வந்து இங்கே போட்டுக்கிறது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சிம்பிளாக ஒரு செயின் போட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. பேங்கிள்ஸ் நாங்கள் வாங்கவே இல்லை, இங்கே இருந்துச்சு யாருமே சில எடுத்து போட்டேன். ஃபுல் வியூ காட்டணும் அப்படின்னா நினைக்கிறேன் இந்த கம்மலுக்கு இந்த கம்மல் இதுக்கு இந்த கம்மல் இதோடதே இல்ல இது. கோல்டு கம்மல் இதில் போட்டு ஒரே நிமிஷம் வரேன். கைஸ் ஆல்ரெடி எனக்கு கோல்டு, ஸோ நான் கொஞ்சம் டல்லாக தான் இருப்பேன். நான் வந்து நல்லா இருப்பேன், சொன்ன மாதிரி சந்தன வச்சுட்டேன். இதுதான் அவ்வளோதானே சிம்பிள். எனக்கு சாரி கட்டுறதுக்கு மட்டும் நான் சாரி கட்டுறதுக்கு மட்டுமே 2 hours ஆச்சு. மேக்கப் பண்றதுக்கு கம்மியாக ஆச்சு. 10 மணிக்கு கிளம்பி உன்னை வேலைக்கு வீடியோ எடுக்கணும். 10 மணிக்கு எழுந்திரிச்சிட்டாங்க. சரி ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ வந்து நான் ஃபோட்டோவாக வந்து உங்களுக்கு நான் கிளிப்பாக வந்து ஆட் பண்ணுறேன். நல்ல நிமிஷம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சொல்லிடு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகே பாய்.